ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே கியூஎன்ஏ செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படியோ ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ முதல் சுதா எஸ்எஸ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், ஸோ குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் அவர்கள் நிறைய வழிபாதைகள் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருக்காங்க, வழிமுறைகளையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கும் சொல்லித்தரக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லித்தராங்க, பெருவாரியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, எண்ணமற்ற நிலையில் இரு அப்படிங்கிறதான் அவர்களுடைய அந்த ஒரு போதனையாக அந்த இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு சில குருமார்கள் வந்து பஜனைகள், பாட்டு பாடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லித்தர்றாங்க. ஸோ அவர்களும் அதை தான் பின்பற்றுறாங்க. அவர்கள் வந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறதும் அதுதான். ஸோ இந்த பஜனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வி. அதாவதுங்க, இப்போது பஜனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சொல் இல்லை. ஸோ நம்ம வந்து இறைவனை துதித்து பாடுவது அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். இப்போ இந்த பஜனை அப்படிங்கிறது ஏன் தமிழ் சொல் இல்லைங்கிற இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நமக்கு புரியாத ஒரு மொழியில் என்ன பேசணும்னாலும் நமக்கு புரிய போகிறதில்ல. அதனால தான் அதுக்கு பேர் புரியாத மொழி இல்லையா? ஸோ நமக்கு தெரிந்த மொழி, அது அவரவருடைய தாய்மொழி தான், வேறு என்னவாக இருக்க போகுது? பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மொழியை கற்று வச்சிருப்போமா இருக்கும். ஆனால் அந்த ஒட்டு உறவு அப்படிங்கிறது எது மேலே இருக்கும்? தாய்மொழி மேலே தான் இருக்கும். அந்த மொழியில் நாம் வந்து ஒரு இறைவனை துதித்து பாடும் பொழுது, இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கு உதாரணமாக எடுத்துக்குவோம். இங்கே என்ன எல்லாருக்கும் தெரியும், இந்த நிலத்திற்கு உண்டான மொழி என்ன? தமிழ். இந்த தமிழில் சாமியை பாடினா தான், தமிழில் பேசினா தான் இங்கெல்லாம் புரியவே செய்யும் இல்லையா? இந்த மக்களுக்கு உரித்தான மொழி தமிழ் மொழி. இந்த இடத்துல வந்து வேற்று மொழியில் எதையாவது ஒன்று பேசினாலோ பாடினாலோ நமக்கு எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அதனால் அந்த பஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவே தமிழ் சொல் இல்லைங்கிறதுக்காக இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பஜன்னு சொல்லும்போதே ஒன்றா இந்தி பாட்டு இருக்கும், இல்லை சமஸ்கிருத பாட்டு இருக்கும். நம்ம தாளம் நல்லா இருக்குங்கிறதுக்காக என்னத்தையோ பாடிக்கிட்டு இருப்போம், ஆனால் என்ன பாடுறோன்னு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஸோ தமிழ் வேதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சைவ சமயம் இருக்குது, வைணவம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? பெருசாக சொல்லணுன்னா அது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டில் வந்து பாடிய குரு ஞானியர்களே பார்த்திங்கன்னா இசையோடு சேர்ந்தே பாடியிருப்பாங்க. சைவ நூட்கள் எடுத்திங்கனாலும் சரி, வைணவ நூட்கள் எடுத்திங்கனாலும் சரி, இசையோடு கூடியே பாடியிருப்பாங்க. இப்போ இதை படிக்கும் பொழுது நமக்கு இறைனா என்ன, இறைவனை அடைவது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான வழி அதில் காட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இது நமக்கு தெரிஞ்ச மொழி. இந்த தெரிஞ்ச மொழியிலேயே நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த ஒட்டுறவுங்கிறது கிடைக்கும். அந்த ஒட்டுறவோடவே போகும்பொழுது எளிமையாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தெலுங்குக்காரங்க தெலுங்கில் போடுங்க, மலையாளத்துக்காரங்க மலையாளத்தில் போடுங்க, கன்னடத்துக்காரங்க கன்னடத்தில் பாருங்க, இந்த இறங்கிந்தியில் பாடிட்டு போட்டோம். நமக்கு தமிழ் தான் தெரியும்போது தமிழில் தான் பாடணும். இதில் ஒரு அவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் பாட்டியே நமக்கு புரியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். பரவாயில்ல, விளக்க உரைகள் நிறைய இருக்குது, சரி அதையாவது படிப்போமே கடைசிக்கு. இதை ஏன் பாடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அடுத்தது வரும்பொழுது, ஒரு இசை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனதை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான ஒரு இசையை கேட்கும் பொழுது சோகங்கிற அந்த நிலை மாறும். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் சோகமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டை போட்டால் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வலிமையானது. அந்த சூழலில் கூட அந்த ஒரு சோகமான ஒரு பாட்டை போட்டால் உடனே அவன் என்ன சொல்லுவான், ஐயா அதை மாற்றப்பா, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம இந்த நேரத்தில் இந்த பாட்டை போட்டு மாற்றப்பா அப்படின்ருவாங்க. நொடிப்பொழுதில் அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு குண நலன் கூட மாறி போயிடுது பார்த்திங்களா. அப்போது இசை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நம்மளுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, இறைவனை துதித்து பாடும் பொழுது இறைவன்னா என்னன்னு விளக்கி சொல்லி அந்த இறைவனை எப்படி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லை வெறுஞ்சொல்லா சொல்லாமல் இசையோடு கூடும் பொழுது நம்மை மறந்த ஒரு நிலைக்கு போயிருப்போம். அப்போ அவங்க அது இன்னொரு டாக்டிக்ஸ் என்ன கையாளுறாங்க, இப்போ இந்த பாடலெலாம் முந்தைய காலத்தில் எழுதினது, முந்தைய காலத்தில் மக்களினுடைய அந்த வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, நல்லா அலங்காரமெல்லாம் பண்ணி பெண்ணுனா இப்படி இருப்பா, ஆணுனா இப்படி இருப்பான்னு ஒரு ஒரு அமைப்பு இருந்தது. இறைவனை துதிக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. அப்போது நம்மளுடைய அழகு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, இப்படி இருந்தால் அழகையா, பெண்ணுனா இந்த மாதிரி உடை உடுத்தியிருப்பா, இந்த மாதிரி நகை நட்டு போட்டிருப்பா, ஆணுனா இப்படி இருப்பான், நல்லா கட்டு மஸ்தாக இருப்பான், இந்த மாதிரி உடை உடுத்தியிருப்பான் இல்லையா. இப்போ சிவன்னா உங்களுக்கு ஒரு உருவம் தெரியும், பார்வதினா உருவம் தெரியும், இப்போ கண்ணன்னா ஒரு உருவம் தெரியும், ராதைன்னு ஒரு உருவம் தெரியும் இல்லையா. இந்த மாதிரி இருக்காங்கல்ல பிரம்மதேவர், அந்த மாதிரி சரஸ்வதி தேவி, எல்லாத்துக்கும் ஒரு உருவம் தெரியுது இல்லையா. லக்ஷ்மி தேவி அப்படின்னா நமக்கு உருவம் தெரியுது இல்லை. அப்போது அதனோடவே நமக்கு ஒரு பாடலாக கொடுக்கும்போது நம்மளுடைய எங்கே போவோம், நம்ம உடனே அந்த கற்பனைக்கு போயிருப்போம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு உருவத்து மேலே அப்படியே லயிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உங்களை மயக்கிக்கிட்டு இருக்கு, அந்த மயக்கத்தோடவே இப்போ கற்பனையும் கூட சேர்ந்துருச்சு.
இந்த கற்பனையும் கூட சேரும்பொழுது அப்படியே சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவின் மதிசூடி, நம்ம பாட்டை சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லும் பொழுதே கற்பனை பண்ணுனா அதை பாரு, தூ தோடுடைய காதில் இது இருக்குது, தோடு இருக்குது, தோடுடைய செவியன். அப்போ அவன் காது கண்ணுக்கு தெரியும், தோடு கண்ணுக்கு தெரியும். தோடுடைய செவியன் விட ஏறியோர், விடைனா என்ன, ஏ பசு எருது, சரிங்களா. அப்போ சாமி வந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குது. தூவின் மதிசூடி, அப்போ சட மேலே வந்து ஒரு இது இருக்குது, நிலா இருக்குது இல்லையா, பிறை நிலா இருக்குது, இதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு வரும். அப்போ இப்போ நான் அப்படி சொல்லும் பொழுது, தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவின் மதிசூடிங்கும் போது உங்களுக்கு காலமாட்டு மேலே ஈசனார் உட்காந்துட்டு இருக்காருங்கிற உங்களுக்கு கற்பனை வந்துடும். வேறு எங்கே உங்களுக்கு கவனம் போகும்? வேற எங்கேயுமே கவனம் போகாது. பாடாமல் வெறுமனே சொல்லும் பொழுதே இப்படி ஒரு நிலை வருதுன்னா, பாடிட்டே சொன்னால் எப்படி இருக்கும், தாளத்தோடு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும், நம்மளை நம்ம மறந்துருப்போம். அப்போது அப்படியே நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இப்படி உருவத்தை காட்டி இப்படி கூப்பிட்டு போய் நம்ம அப்படி மதி மயங்கி இருக்கும் பொழுது அப்படியே அழகாக சாமியை பற்றின அந்த ஒரு விளக்கம் சொல்லி, இந்த சாமிங்கிறதுனுடைய அர்த்தம் இப்படி தான், அடைவது இப்படி தான், அந்த சாமியை அடைவது இப்படி தான் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகுன்னா, ஆரம்பத்தில் அப்படியே இசை மூலமாக உருவத்தை காட்டினாங்க, உருவத்தை தாண்டியும் கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுக்கு எல்லாத்திற்கும் இறைவனை துதித்து பாடுவது அப்படிங்கிறது முக்கியம். சரி, எனக்கு பாட தெரியாது, திருவொருள் கருணை நமக்கு குரல் வளம் இல்லை, பாட தெரியல, படிக்கவாது செய்யலாமே இல்லையா, படிக்கவாது செய்யலாமே. அப்போது அந்த இப்போ நான் சொன்னனே, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடை சுடலை பொடிபூசி எம் உள்ளம் கவர்ந்த கல்வர், என்ன வார்த்தைங்க அதெல்லாமே. அதை சொல்லும்பொழுது நமக்கு மனசு அப்படியே கவர வேண்டாமா? கவராது ஆரம்பத்தில், ஏன், நமக்கு அதுக்கு பழக்கப்படலை. அதை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, அந்த உருவத்தை அப்படியே மனசில் நிறுத்தும் பொழுது நம்மளுடைய மனம் இலகும், மனம் மாறும். அப்போ அது மாறும் பொழுது என்னாகும், அதை படிக்கும்போது அப்படியே சாமி கண்ணுக்கு தெரியும், நம்ம அப்படியே நம்ம அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடும். அப்போ என்னாகணும், ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பான், உருவம் காணாமல் போயிடும். அந்த இடத்துல மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும், இன்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும், அவ்வளோதான். அதுதான் சாமியை சேர்றதுக்கு உண்டான வழி. இதற்குத்தான் துதித்து பாடக்கூடிய அந்த ஒரு முறையை பெரியவங்க கொடுத்தாங்க, சரிங்களா. இது எப்போ நடக்கும் இதெல்லாம், அந்த மாற்றமெல்லாம் அவரவருக்கு பழக்கப்பட்ட மொழியில் இது பண்ணாதான். தாய்மொழி தான் இதற்கு சிறந்தது. அப்போ அந்த தாய்மொழியோடு அதை அப்படியே கூட்டி கொண்டு போகும்போது நம்மை மெய்மறக்க செய்துவிடும். இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மொத்த பாரத தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பலவேறு மொழிகளால் பிரிந்திருக்கக்கூடியது. இதில் என்ன கூத்துனா, ஒரு ஒரு மொழியிலையுமே ஞானியர்கள் உண்டு, அதுதான் இங்கே பியூட்டியே. தோன்றிய ஞானியர்கள் செவி வழியாகவோ நூல் வழியாகவோ அவர்கள் உணர்ந்த அந்த நிலையை சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம படிக்கிறது இல்லைங்கிறதான் பிரச்சனையே, வேறு ஒன்றும் இல்லை. படித்தோம் அப்படின்னு சொன்னால் தெளிந்துடும். ஸோ என்ன மற்றொரு நிலைக்கு எப்படி போகிறோம், எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, இசையினூடாக இறைவனை துதித்து பாடுவதின் வழியாக நம்ம கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இதற்காக அந்த துதித்து பாடுவது அப்படிங்கிறது வந்து பெருவாரியாக தேவைப்படுது. 8 நிமிஷம் பேசிட்டுனா இதான் சரி, பரவாயில்ல, அவசியமான ஒரு காரியம்தான். ஸோ அதனால் சாமி பாட்டை கேட்கவாது செய்ய, பிறகு நீ படிக்கவாது செய்ய, பிறகு உன்னால் என்ன முடியுதோ, கழுது கத்துன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால் முடிஞ்சதை பாடவாது செய். சாமி மனசு நொந்துக்காது, சரிங்களா. என் குழந்தை இப்படி, குழந்தை வந்து கையை முயங்குது, நம்ம என்ன வருத்துக்கிறோமா, அது ஆசையை தானே பார்க்குறோம், அந்த மாதிரி சாமி நம்மளை பார்க்கும். அப்போ அப்படி பண்ணுங்கள், அப்புறம் அதாவது செய்ய. செய்யும்பொழுது என்னாகும், உருவம் தோன்றும். உருவத்திலே அப்படி லயிச்சு நிற்கும் போது உருவம் மறைஞ்சிரும். உருவம் மறைஞ்சோடனே இறைவனோட இறைவனை நம்ம ஒன்றரை கலந்துடலாம். காலம் அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்து மாறுபடுமே அன்றி நடக்கும் இது எல்லாத்துக்குமே. என்னங்கிறீங்க, ரைட். கே வந்தி அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ரமண மகரிஷியினுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை காட்சி தான். ஸோ இதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம கனவு காணுவது போல தான் இது எல்லாமே. ஸோ இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உடலால் உணரக்கூடியது மட்டுமே அன்றி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி பார்க்குறோமோ, அதுவும் இந்த புலன் உணர்வுகளால் பார்க்கக்கூடியது தான் இந்த உலகம், அதற்கு அப்பாற்பட்டு வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு ஒரு 100 சில்லற வீடியோ நம்மளுடைய யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சில்லற வீடியோ இருக்குங்க. ஒரே ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதில் நீங்கள் ஹேண்ட்பிக் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ நடுவில் எடுத்து பார்த்தீங்கனாலும் கூட இந்த கேள்விக்கு பதில் அதில் இருக்கும். ஏன்னா எல்லா வீடியோலையுமே இந்த கேள்விக்கு உண்டான பதில் அதில் இருக்குது, சரிங்களா. இந்த உலகம் உண்மையாலுமே ஒரு பொய்யான ஒரு தோற்றம் மட்டும்தான். உணர்வுகள் அவோடு கூடி இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாமே உண்மையாக இருக்கும். நெருப்புனா சுடும், நீர்னால் குளிரும், காற்றுனா வீசும்,
நிலம் கடினத்தன்மையோடு இருக்கும், ஆகாயம் பறந்து, இதெல்லாம் எதை பொறுத்துனா என்னுடைய உணர்வுகளோட நான் இது இப்படி இருக்கும்னு நம்பிட்டேன். நம்பினதுனால அது இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்குது. ஆதி முதல் பிறப்பில் நான் இதை இப்படி ஒன்று நம்பினேன். ஒன்று நம்பினது தொடர்ந்து ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு திரும்ப திரும்ப நடப்பது அப்படிங்கிறது இயக்கத்தினுடைய சுபாவம். அதனால் நான் நெருப்புனா சுடுன்னு நினச்சேன். அதை தொடர்ந்து அதையவே நினச்சிக்கிட்டே இருந்ததுனால இப்போ வரைக்கும் நான் அதை அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஞானியர்களுக்கு சுடுறது இல்லையே. நம்ம என்டிடாக்ஸில் குதாபோ அப்படின்னு சொல்லி KUDXKAUX நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, குதாபோ மேபி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அவர் இரும்பை உருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு தணல், நம்ம எப்படி இது இது தீ மிதிக்கிற குண்டம் இருக்கும் பாருங்க, அதுபோல் விறகெல்லாம் வச்சு எரித்து அதில் இரும்பு வச்சா உருகிருமா, அவ்வளோ நெருப்பு சூடு இருக்கிறதுக்குள்ளே அவர் வாட்டுக்கு 4 தடவை 5 தடவை அப்படி குறுக்கையும் நெருக்கையும் நடந்தாராம். வெள்ளக்காரங்க இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இது. அப்போ அந்த வீடியோவில் இதெல்லாம் பேசியிருக்கோம். எப்படியா பண்ணுனேன் அப்படின்னு கேட்டால், நான் யோகியர்கள் கூட கொஞ்ச நாள் பயணிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த யோகியர்கள் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அதை நெருப்பு நெருப்புன்னு பார்க்காதரா, அது இதமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு சில்லுன்னு இருக்கிற மாதிரி உண்டானதான் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நினப்பு ஊன்றி இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதனால் நான் அதில் நடக்கும்போது நான் சும்மா அப்படி ஐஸ் கட்டி மேலே நடக்கிற மாதிரி நினச்சிக்குவேன், அதனால் அந்த நெருப்பனை சுடலை அப்படின்னு சொன்னாராம். நம்மளை நம்ம போய் நடக்க முடியுமா? நமக்கு தான் அது பார்த்தா நெருப்பு கால் வெந்து போயிருந்து தெரியுது, அது இரும்பு இருக்கிற அளவுக்கு இருக்கிறதா, அப்போ தணல் எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன நினச்சார், அது ஐஸ் கட்டி மாதிரி நினச்சார். அப்போது மனதனுடைய திறம் தான் இந்த இடத்துல, மனதனுடைய பலம், மனசு என்ன ஊன்றி நினைக்குதோ அது மட்டும்தான். முதல்ல நான் சின்னப்பாயிட்டாக இருக்கும்போது ஒரு சைக்காட்ரிஸ்டினுடைய ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஹிப்னோ தெரப்பியில் அப்படி மயக்க நிலையில் வச்சுட்டு, இப்போ நான் உங்கள் கையில் வந்து ஒரு கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுறேன், இந்த கை வந்து அப்படி கொப்பளிச்சு போக போகுது அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஊற்றுனது வந்து பச்சை தண்ணி, ஆனால் கை வெந்து போச்சு. ஏன், அவருடைய மனதை என்ன நினச்சிது, இப்போ எண்ணெய் தான் ஊற்றுறாங்க வெந்து போயிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி, இங்கே கை வெந்து போச்சு. ஆக்சுவலாக நம்மளோட ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் யோகானந்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார், இவர் ஒரு அவங்க அக்காவுக்கு ஒரு கொப்பளம் வந்திருக்கும், இந்த இடத்துல நாளைக்கு எனக்கும் ஒரு கொப்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாள் நிஜமாலுமே வந்திருக்கும். எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் வரும்னு நினச்சே அது வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ மனதனுடைய பலம் தான் எல்லாமே. அப்போ மனசு எது ஊன்றி நினைக்குதோ அதுதான் உண்மை, அது இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அது இல்லை, அவ்வளோதான். மித்தபடி வர என்ன இல்லை. அப்போ இந்த உலகம் இப்படி இருக்கிறதுக்கும், அண்ட சராசரம் முழுக்க இருக்கிறதுக்கும் என்ன போய் ஆச்சரியம் இருக்க போகுது? அந்த ஞானம் அடைந்தவர்களுக்கு பார்ப்பது இது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டப்புன்னு இங்கே எல்லாம் அப்படி உங்களுக்கு காணாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த உடல் எதுவுமே இல்லை, எம்டி, லிட்ரலி எம்டி, நத்திங்னஸ், கம்ப்ளீட் எம்டி, ஒன்றுமே இல்லை, சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இங்கே இருந்ததுன்னு எப்படி இருக்கும்? அதுதான் உண்மை. சூன்யத்தை எப்படி உங்களால் விளக்க முடியும்? அதுதான் உண்மை. பட் அந்த இடத்துக்கு நம்ம ரியலைசேஷன் வழியாக போகணும். அதற்கு தான் நம்ம பெரியவங்க பல வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ பயிற்சி பண்ணி நம்ம எல்லோரும் அந்த இடத்துக்கு போவோம். முன்னாடி கேள்வியில் சொன்ன மாதிரி தான், எப்போங்கிற கால அளவு அவர் அவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது. ரமண மகரிஷி சொன்னதும் இதே விஷயந்தான். ஓகே, ராஜா தயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தியானம் செய்வதற்கு சித்தர்கள் கூறுவது போல் நமது உடலை கட்டுப்பாடு செய்ய வேண்டுமா, உணவு கட்டுப்பாடு செய்ய வேண்டுமா, என்ன உணவு சாப்பிடலாம், உடல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி கொண்டு வருவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, இனிப்பு நிறுத்தணும், எண்ணெய் பண்டம் சாப்பிட நிறுத்தணும், கண்டை நொறுக்கு தீனி திங்கிறத நிறுத்தணும், நல்ல சத்தான உணவு சாப்பிட்ணும், அது என்ன சத்தான உணவு, காய்கறி சாப்பிட்ணும், அதுவும் வந்து ரொம்ப வதக்காமல் புதுவாக இல்லாமல் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அந்த ஒரு இயற்கையே இருக்கிற தன்மையோடு இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும், என்ன நேரம் 3 நேரமும் வட்டி வட்டியாக சோத்து கட்டி திங்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இது பண்ணால் தான் உடம்பு குறையும் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோல் தானே உடல் கட்டுப்பாடாக உணவு கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடே உணவு கட்டுப்பாடு இருந்தால் தானே வரும். சித்தர்கள் சொல்கிற அளவுக்கு நம்மளால் எதையும் கொண்டு போக முடியாது. அவங்க வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் படிப்படியாக போனால் போகலாம். இயற்கையாக நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் வேண்டாத பழக்க வழக்கங்கள் பழகாமல் இருக்கணும் சரிங்களா? அதிகப்படியான எண்ணெய் பண்ண சாப்பிடக்கூடாது. பிறகு என்ன, ரொம்ப சர்க்கரை அதிகமாக, இனிப்பு அது சர்க்கரை அதிகமாக சேர்த்திக்கூடாது. காப்பி அது இதெல்லாம் குடிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துறது நல்லது. முடியலைங்க, நாட்டு சர்க்கரையாக பயன்படுத்துங்க இல்லையா? காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றது, புளிப்பு கனிகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது. இப்போ சித்தர்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கடியில் வேர் வகைகள்லேருந்து வரக்கூடிய அந்த எந்த விதமான ஒரு காய்கறிகளையும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா கிழங்கு வகைகள்ங்கிறது முழுசும் அவுட்டு, வேர் வகைகளாக நிலத்துக்கடியிலேருந்து வர்றது அது முழுசுமே அவுட்டு. கடுகு சாப்பிட்டா முடி நிறைக்கும், ஆயுட்காலம் குன்றும், செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க, தூங்குனா செத்து போயிடுவேங்கிறாங்க. இதெல்லாம் பண்ண முடியுமாங்கனால
துன்பம் முடியாது இல்லைங்களா. அரிசி கழியறதுக்கு ஒரு இது இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ இல்லை வீட்டுக்கார அம்மாவோ அப்படி அரிசி ஈஸியாக கழிஞ்சு நிறைய பேர் நீ கழியறதே இல்லை, சும்மா அப்படி அலசி விட்டு குக்கரில் வச்சுட்டு போயிடுறாங்க. குக்கர்லேயே வச்சு சமைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்பாண்டம் தான் சிறப்பு, யார் சமைப்பா? ஸோ சித்தர்களை வந்து இந்த ஒரு ஃபேக்டருக்குள்ளே இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடக்கூடிய மூச்சிலிருந்து, ஏன்னா அதுதான் நிறுத்தாமல் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது, உடக்கூடிய மூச்சிலிருந்து தப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து சராசரி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வில் வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன இயற்கையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு ஒன்றி நம்மளுடைய உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம், எளிமையான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம், இதெல்லாம் சிறப்பு. அதன் வழி இருங்க, உடல் தானாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஏற்படும். சாத்வீக உணவாக எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி செய்வது, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்வது, இது மூலமாக நம்மளுடைய உடல் நிலையும் மனோநிலையும் நல்ல ஒரு இடத்துல இருக்கும். சரி, கேர்லின் அம்ப்ரோசி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய தங்கை வந்து பிரபலமான ஒருவரிடம் மெடிடேஷன் கற்றுக்கொண்டாங்களாம். அந்த பிரபலமான ஒருவர் யாருன்னு அவங்க சொல்லலை. கற்றுக் கொடுத்த மெடிடேஷனை வந்து 48 நாள் பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பைத்தியம் போல் நடந்துக்கிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி நடக்குது, ஏதாவது தீர்வு இருக்குதா கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதுக்கு யாருனாலையும் பதில் சொல்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இது ரொம்ப மொட்டையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன பண்ணுனாங்க, இவங்க என்ன பண்ணுனாங்க, எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இந்த என்ன சொல்கிறது, எங்கேயோ போன்ற ஊசி தொலைச்சிட்டு தேன்ற மாதிரி. ஸோ அது வாய்ப்பு இல்லை. தவிர பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே, இட் இஸ் ஆல்சோ பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நல்ல ஒரு மனசு தெளிந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உலக சம்பந்தத்தோடு இல்லாமல் கொஞ்சம் விலகி இருப்பாங்க, சரிங்களா. இப்போது நான் சொன்னால் தான் யாரையும் ஏற்க மாட்டீங்க. ஓஷோ சொன்னால் கேட்பீங்க இல்லையா, அவருடைய மறைந்திருக்கும் உண்மைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா ஒரு 4வது சாப்டர்னு நினைக்கிறேன். அந்த 4வது சாப்டர் வரும்பொழுது ஒரு புத்த துறவியினுடைய ஒரு கதை சொல்லுவார். இந்த விபாசனா பண்ணது, அதில் 2-3 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அவர் வந்தோன்னே ஒரு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தார். இந்த உலகத்தோட சோஷியலாக அவர் பிஹேவ் பண்ண முடியாமல் அவருக்கு போச்சு அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அடுத்தது ஒரு ஜாப்பனீஸ் ஆள் பற்றின ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அப்போ அந்த குரு வந்து எப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ், சராசரி இந்த மனித வாழ்விலிருந்து அந்த ஞான நிலை போகும்பொழுது அந்த நடுவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் தூங்க மாட்டாங்க, கண்டதை பேசுவாங்க, உளறிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் இருக்கும், அங்கங்கே ஓடிடுவாங்க, அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல குரு அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்கள வந்து திருப்பியும் காம் டவுன் பண்ணணும், தொடர்ந்து அந்த பயிற்சியில் இன்னும் அவங்க மூர்க்கத்தனமாக ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் பொழுது இந்த ஒரு மாதிரி இந்த ட்ரான்ஸிஷன் ஆகிறது வேகமாக நடந்து அந்த ஒரு ஸ்டேபிளான அந்த ஒரு ஞான நிலை அப்படிங்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த ட்ரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த உலகம் அவங்கள பைத்தியம்ன்றோம். உண்மையாலுமே பைத்தியம் உண்டு, ஆனால் இவங்க பைத்தியம் மாதிரிங்கிறது நம்ம ஆட்கள் புரிஞ்சிக்காமல் இவங்களையும் பைத்தியம்னு சேர்த்து அந்த கேட்டகரிகளை தூக்கி கொண்டே வச்சுருவாங்க. உங்கள் தங்கச்சிக்கு அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவங்க என்னத்தை பயிற்சி பண்ணாங்க, யார் சொல்லி கொடுத்தா அது எனக்கு தெரியல. அதனால் இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பட் இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்குங்கிறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா. சித்தர்கள் அதனால தான் ரொம்ப கடினமான, இப்போ நம்ம நார்மலாக பிராணாயாமம் பண்ணுறோம், தத்தாத்திரேய யோகசாஸ்திரம் பார்த்து அந்த பிராணாயாமம் பண்ணுறோம், அது நிறைய பேர்த்துக்கு உடல்நிலையும் மனோநிலையிலையும் நல்ல மாறுதல் ஏற்படுத்துது, அது எந்த பாதிப்பும் இல்லை. பட் ரொம்ப டிப்பிக்கலாக போய் நான் வந்து மூலபந்தனம் பண்ணுறேன், மூலத்தை கட்டி என்னுடைய மூச்சை உள்ளே அடக்கி எழுது, அங்கெல்லாம் தான் பிரச்சனை வரும், சரிங்களா. நான் மூச்சை உள்ளே தக்க வைக்கிறேங்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஓவர் டெக்னிக்கலாக போகிறோம் பாருங்கள், ஒரு ஒரு ஆதாரங்கள்லேயும் கொண்டோ என்னுடைய சக்தியை நிறுத்தி இது பண்ணுறேன், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே நீக்காமல் இந்த வேண்டாத வேலைக்குள்ளே இறங்கணும்னு வச்சுங்களேன், பைத்தியம் மாதிரி இல்லை, அவங்க பைத்தியமே ஆகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. நான் இது உங்கள் தங்கச்சிங்கிறதுக்காக சொல்லி இது பொதுவான கமெண்ட்டு. உங்கள் தங்கச்சி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் அவங்க எடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவங்க ஒரு ஞான நிலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்களா, இல்லை நிஜமாலுமே கொஞ்சம் மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். அவங்களுடைய பிஹேவியர்ஸ் என்ன பேசுகிறாங்க அதை இது வச்சு தான் இது பண்ண முடியும். தவிர இது எங்கே பயிற்சி எடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கூப்பிட்டு போய் இந்த சூழலை சொல்லி விளக்கி அவங்ககிட்ட ஆன்சர் கேட்குறது தான் சரி. இங்கிலீஷ் டாக்டர்ஸ்க்கு இது அவ்வளோக்கும் தெரியாது, அவங்களால இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அருணா கணேஷ்குமார் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், தியானம் பண்ணும்பொழுது அவங்களுடைய மூச்சை தான் அவங்க கவனிச்சிக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ அதே நேரத்தில் மனம் எல்லையற்று அது பாட்டுக்கு பறந்து விரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது, இது நார்மலாக அப்படின்னு சொல்லிவிட்டு, இவ்வளோ நாள் வந்து எண்ணத்தை அடக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணலை இல்லையா, இப்போ திடீர்னு உட்காந்தோன்னே எண்ணம் எப்படி அடங்கும், மூச்சை கவனிச்சிக்கிட்டே இருந்தால் எண்ணம் அடங்கிருமா,
நாள் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண தானேங்க இதாகும். ஜிம்முக்கு போகிறோம் எல்லாம் உடனே முதல் நாளே ரோனி கோல்மன் ஆயிடுறோமா? இல்லை இல்லை, பயிற்சி பண்ண பண்ண தானே ஆகும். அதே மாதிரி தான் அது 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 ஒரு கற்பனை உண்டு. ஏன்னா இப்படி நானும் நிறைய நாள் சுற்றியிருக்கேன், எல்லாம் பயங்கரமாக எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இப்படிம்பாங்க. நானும் ஆஹா சூப்பராக போய் உட்காந்துன்னு அப்படி நடந்துடும்னு போய் உட்காருவோம். நமக்கு புத்தி ஊற சுற்றிக்கிட்டு இருக்கோம், இது வந்ததுன்னா எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தியானத்தில் உட்காந்துருக்கோங்கிற ஒரு அமைப்பு மட்டும் இருக்கும். ஆனால் புத்தி எங்கே போய்கிட்டு இருக்கோம்? நான் பார், இப்போ நான் இங்கே எப்படி இருக்க வேண்டியவன்னு கவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு இது ஜோக் வருது தெரியும், அந்த மாதிரி இந்த சக்தி கிடச்சிதுன்னா நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு. அது அது இயற்கையானது தான். ஏன்னா நம்ம அந்த எண்ணத்தோடு தான் உட்காறோம், தியானம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு உட்கார்ல. ஸோ அதனால் இது நாள் பட நாள் பட ரே என்னடா பண்ணிகிட்ருக்கே லூஸ்தனமாக இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு நாள் தோணும். தோணும் பொழுது மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எண்ணம் எழும்பொழுது எண்ணம் எழாமல் அமைதியாரு அமைதியே இனத்துலாம் அப்படின்னா சரி 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 அப்படின்னு பேசாமல் இருக்கும். ரெண்டே ஒரு 10 செகண்டுக்குள்ளே திருப்பி உரைச்சது போய் டே இனத்துலான்னு ஆ சரி 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 இதே தான் நடக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்குன்னு பாருங்களேன், பழக பழக எல்லாம் சரியாக போகும். சரி, அன்பு ஒன்று தான் அனாதை. ஓ இது இந்த சினிமா டைலாக்கா, அவங்க இது பேரே தான் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வார்த்தைகள் மூலமாகவே இது வந்து ஒரு நெகட்டிவிட்டியை காட்டுது. விருப்பம் இருந்ததுன்னா உங்களுடைய பேர் இது பேர் போடுங்க, இது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சரி, நல்லோர் சேர்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களின் நட்பு கிடைப்பதில்லை. பொய்யானவர்கள் இங்கு நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள். யார் அப்படி இருந்தால் என்ன, நம்ம நல்லவங்களாக இருந்துட்டு போயிடுவோம்ல இல்லையா? இது நான் ஒரு தடவை ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், போஸ்ட்டா இல்லை சினிமா டைலாக்கோ அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்தது போஸ்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் நண்பர்கள் வந்து எங்கே கிடைக்கிறாங்க? இந்த மாதிரின்னு ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், டே அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டுண்டா, எவனோ உனக்கு கிடைக்கணும்னு நீ என்ன சொல்கிற, நீ நல்லவனாக இருறா முதல்ல அப்படின்னு. எவ்வளோ ஆழமான ஒரு கருத்து இல்லைங்களா? ஓகே, இன்னொருத்தன் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு நீ எப்படிடா இருக்கே அப்படின்ட்டார் அந்த கமெண்ட்டு. ஸோ நம்ம நம்மளை மட்டும் பார்த்தா போதும், அடுத்தவங்க எப்படி இருப்பான், நமக்கு அப்படி ஒன்று கிடைக்கலையேங்கிறத விட நான் நல்லவனாக இருந்தால் போதும், அடுத்தவன் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கான் என் நான் நல்லவனாக இருக்க அப்படின்னா நீ நல்லவன், நீ முட்டாள். நீ நல்லவனாகவும் இருக்கணும் புத்திசாலியாகவும் இருக்கணும். சரி, ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒரு நூலையில தான் வித்தியாசம் இருக்குது. நான் நல்லவனாக இருக்கேங்கிறதுக்காக அடுத்தவன் தலையை குதிரை சவாரி பண்ணுறது கூடக்கூடாது. அதுக்காக அவனை போட்டு நம்ம மிதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லிமிட்டில் அவனை வச்சுக்கிட்டே அவனை நம்ம நல்லவங்களாகவே இருக்கலாம், பண்ண முடியும், அப்படி நிறைய பேர் உண்டு. ஸோ அதுதான் அனுபவம் சொல்லித்தர்ற வாழ்க்கை அனுபவம் சொல்லித்தர பாடம் அதுதான். சரிங்களா, அடுத்தது லெஜெண்ட் அப்படிங்கிறவங்க. அது ஆக்சுவலாக அந்த பொண்ணு அகல்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் வந்து இறைவனை அடைய நாமும் இறைவனாகத்தான் இந்த பிறப்பு எடுத்தோம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. இறைவனின் துகள்கள் தான் நாம் அப்படின்னு கூறினாங்க. அது உண்மையா? எஸ், அப்படி உண்மை என்றால் நாம் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும், பிரபஞ்சத்தோடவே கலந்திருக்கலாமே, எந்து இது என்ன வாழ்க்கை, எனக்கு ஒன்றும் புரியல. கரெக்டுமா, இந்த கேள்வியை வர்றதுக்கு முன்னாடியே கேட்டிருந்திருந்தோம்னா வந்திருந்திருக்கவே மாட்டோமே. தேவையில்லாமல் இங்கே எதையாவது ஒன்று பார்த்துப்போ. நீங்கள் இதை கேட்குறீங்க இல்லையா, கேட்குற உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசைகள் அப்படிங்கிறது இருக்குது. இது போல் ஏதாவது ஒரு காரண காரியத்தில் முத பிறப்பில் எதாவது ஒன்று பார்த்து ஆஹான்னு இருப்பீங்க. அந்த ஆஹான்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, சாமி அப்பவே சொல்லும் டேய் அப்படின்னு, யூ வெயிட் லாட் நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றம் பேசிக்கிட்டு கீழே வந்திருப்போம். வந்து இங்கே சிக்கிட்டோம், திருப்ப நம்மளால் போக முடியல, அவ்வளோதான். அப்போ போகிறதுக்கு திருப்பியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுது சாமி, அதுவே தான் உதவியும் பண்ணுது, நான் சொன்னனே கேட்டியா அப்படின்ட்டு. சரி வா வா, உன் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரவா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் அது முதல் தடவை இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் மாதிரி முதல் ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும். அதனால் நான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்தோடு கூடி இங்கே வந்திருப்போம். முதல் பிறப்பை எடுத்ததுக்கு பிறகு இன்னும் ரெண்டு சேரும். இதுக்கு பேர் மலங்கள்னு அர்த்தம். மலம்னா என்ன, கழிவுன்னு அர்த்தம். சரிங்களா, நம்ம கூடவே உயிரோடவே இருக்கக்கூடியது ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம். முதல் பிறப்பு எடுக்கும்போது இந்த ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும். முதல் பிறப்பு எடுத்து மேலே போய் ரெண்டாவது பிறப்பு வரும்போது இன்னும் ரெண்டு மலம் அப்போவே கூட சேர்ந்துடும். கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூன்று மலங்கள் தான் நம்மளை இங்கே பிடிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா, ஸோ இது எப்போ தீருதோ அன்றைக்கி நம்ம வந்த இடத்துக்கே போயிடலாம். அப்போ சாமி கேட்கும், ஆடா சொன்னல அப்படின்ட்டு, சரி சரி மன்னிச்சிரே என்ன பண்ணுறது அப்படின்னா அப்புறம் போய் சேர்ந்துக்க வேண்டியதான் என்னங்கிறீங்க. ஸோ அது மூலம் தான். சரிங்களா, ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகள். பிடிச்சிருந்துருக்குன்னு பெருமெட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.